உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக முக்கியமான ஒரு நபித்தோழர். சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட நபித்தோழர்களில் மிக முக்கியமான ஒருவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை ஷஹீத் என்று அவர்களுடைய காது கேட்க சொல்லியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் ஃபஜ்ர் தொழுகைக்கு இமாமத் செய்வதற்காக முன்னால் வரும்போது தான் குத்தப்பட்டார்கள். அந்த வரலாறு நமக்கு தெரியும். அவர்களுடைய முதுகிலே ஒருவன் 6-7 தடவைகள் இரண்டு பக்கமும் கூர்மையாக இருக்கக்கூடிய ஒரு ஆயுதத்தினால், கத்தி போன்ற ஒரு ஆயுதத்தினால் குத்தி விடுகிறான். உமர் ரழியல்லாஹு அவர்கள் கடுமையான வேதனையை கடைசி நேரத்தில் உணர்கிறார்கள். இந்த சம்பவத்தின் காரணத்தினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய மகன் அப்துல்லா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தந்தையை, கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற தந்தையின் தலையை எடுத்து தன்னுடைய மடியிலே வைத்துக் கொள்கிறார். அப்போது உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், மகனே, என்னுடைய தலையை எடுத்து கீழே வை என்றார்கள், நிலத்திலே வை என்றார்கள். அப்துல்லா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் யோசித்தார்கள், நம்முடைய மடி தந்தைக்கு வசதி இல்லாமல் இருக்கிறது போல என்று நினைத்து தந்தையை உங்களுக்கு ஒரு தலையணை திரட்டுமா என்று கேட்டார்கள். அதற்கு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், மகனே, உன்னுடைய மடியும் வேண்டாம், தலையணையும் வேண்டாம், என்னுடைய தலையை நீ நிலத்திலே போட்டு விடு. வைலி வைல உம்மி இல்லம் யர்ஹம்னி ரப்பி, என்னுடைய ரப் எனக்கு அன்பும் இரக்கமும் காட்டாவிட்டால் எனக்கும் என்னுடைய தாய்க்கும் கேடுதான் என்று அந்த நேரத்தில் சொல்லி அழுகிறார்கள். அதாவது அவர்களுடைய இறுதி முடிவு நல்ல முடிவாக அமைய வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். உண்மையிலேயே இந்த ஆசை நம் ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலும் ஆழமாக பதிந்திருக்க வேண்டும். இறுதி முடிவு நல்ல முடிவாக அமைந்தால்தான் நம்முடைய மறுமை வெற்றி உறுதி செய்யப்படும். இப்போ மறுமை வெற்றிக்காக வாழக்கூடிய நம்முடைய உள்ளங்களில் மிகப்பெரிய ஒரு இடத்தை என்னுடைய இறுதி முடிவு நல்ல முடிவாக அமைய வேண்டும் என்பதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்துல்லாஹி இப்னு ஜுபைர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் ஆமீர் என்பவர் மரணப்படுக்கையில் இருக்கிறார். மிக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். சக்கராத் நிலை, மிகவும் வேதனைப்படுகிறார். அவரை சூழ அவருடைய உறவினர்கள், தெரிந்தவர்கள் எல்லோரும் நிற்கிறார்கள். அவருக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது மஹரிபுக்கு அதான் சொல்லப்படுகிறது. உண்மையிலே எழுந்து நடக்க முடியாத சக்கராத் நிலையில் அவர் இருந்து கொண்டிருக்கிறார். அப்படியான நிலையில் மஹரிபுக்கு அதான் சொல்லப்படுகிறது. உடனே ஆமீர் அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் மஸ்ஜிதிற்கு போக வேண்டும், என்னை பள்ளிவாசலுக்கு அழைத்து செல்லுங்கள் என்று சொல்கிறார். கூட இருக்கிறவர்கள் கேட்கிறார்கள், உன்னுடைய இந்த நிலையில் எப்படி பள்ளிக்கு செல்வது என்று கேட்கிறார்கள். நீ மரணத்திற்காக போராடி கொண்டிருக்கிறாய், சக்கராத் நிலையில் நீ இருந்து கொண்டிருக்கிறாய், இந்த நிலையில் மஸ்ஜிதிற்கா என்று கேட்டபோது அவர் சொன்னார், அதான் என்னுடைய காதில் கேட்கிறது, இந்த அதான் கேட்டுக்கொண்டிருக்கிற போது பள்ளி வாசலுக்கு போய் தொழாமல் நான் இருந்து விட்டால் என்னுடைய நிலை என்ன? இரண்டு பேரை அழைக்கிறார், என்னுடைய கையை பிடியுங்கள் என்று சொல்கிறார். அவரை அவர்கள் தூக்கிச் செல்கிறார்கள். கிட்டத்தட்ட தூக்கிச் சென்று பள்ளி வாசலிலே அவர் உட்கார்ந்து இருந்து தொழுகிறார். சுஜூதிலே அவர் இருக்கும்போது, முதலாவது ரக்காத்தின் சுஜூதில் இருக்கும்போது அல்லாஹ் அவருடைய உயிரை எடுத்து விடுகிறான். அவர் சுஜூது செய்த நிலையில் அல்லாஹ்வை சந்திக்கிறார். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லு அப்தின் யுபஅது அலா மா மாத அலைஹி, ஒவ்வொரு அடியானும் எந்த நிலையில் மௌத்தாகிறானோ அந்த நிலையில் தான் அவன் எழுப்பப்படுவான். ஒவ்வொரு அடியானும் எந்த நிலையில் மௌத்தாகிறானோ அந்த நிலையில் தான் அவன் எழுப்பப்படுவான் என்று சொன்னார்கள். இதை வேறு பல ஹதீஸ்களில் விலாவாரியாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஒருமுறை ஒரு நபித்தோழர் ஹஜ்ஜுக்கு செல்கிறார். ஹஜ்ஜுக்கு சென்றவரை அவருடைய வாகனம் கொஞ்சம், அதாவது அவர் ஏறி சென்ற ஒட்டகம் அல்லது குதிரை, அது கொஞ்சம் மிரண்டு அவர் கீழே விழுந்து அந்த ஒட்டகம் மிதித்த காரணத்தினால் மரணித்து விடுகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஹ்ராமோடு மௌத்தான அந்த நபித்தோழரை சஹாபாக்கள் குளிப்பாட்டி கவனிடும் போது சொன்னார்கள், லா துஹம்மிரு வஜ்ஹஹு வலா ரஸஹு, அவருடைய முகத்தையோ தலையையோ நீங்கள் மூடிவிட வேண்டாம். என்னால் அவர் இஹ்ராமோடு இருக்கிறார். இஹ்ராமோடு மௌத்தான அவருடைய தலையையும்
முகத்தையும் நீங்கள் மூடிவிட வேண்டாம். ஃபஇன்னஹு யுபஅசு யௌமல் கியாமத்தி முலப்பியா, அவர் மறுமையிலே எழுப்பப்படும் போது தல்வியா சொல்லக்கூடியவராகவே எழுப்பப்படுவார் என்று சொன்னார்கள். அல்லாஹ் அக்பர். இப்ப எந்த நிலையில் மௌத்தாகிறாரோ அந்த நிலையில் தான் அவர் எழுப்பப்படுவார். சுஜூது செய்கிற நிலையில் மௌத்தானால் சுஜூது செய்கிற நிலையில் அவர் எழுப்பப்படுவார். குர்ஆன் ஓதிக்கொண்டிருந்த நிலையில் மௌத்தானால் குர்ஆன் ஓதிக்கொண்டிருந்த நிலையில் அவர் எழுப்பப்படுவார். ஷஹீதாக்கப்பட்ட நிலையில் அவர் மௌத்தானால் ஷஹீதாக்கப்பட்ட நிலையில் அவர் எழுப்பப்படுவார். அவருடைய உடம்பிலிருந்து அல்லாஹுக்காக வேண்டி ரத்தம் சிந்தப்பட்ட நிலையில் அவர் மௌத்தானால் அந்த நிலையில் அவர் எழுப்பப்படுவார். இது நல்ல முடிவாகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதே நேரத்திலே ஒரு மனிதன் இந்த உலகத்திலே தற்கொலை செய்கிறான், ஒரு மலையிலிருந்து தான் பாய்ந்து தற்கொலை செய்கிறான், அல்லது ஒரு விஷத்தை அறிந்து தற்கொலை செய்கிறான் என்றால் அதனோடு அந்த நிலையில் தான் அவன் எழுப்பப்படுவான் என்று சொன்னார்கள். இப்போ நல்ல நிலையில் மௌத்தானால் நல்ல நிலையில் எழுப்பப்படுவான், மோசமான நிலையில் மௌத்தானால் மோசமான நிலையில் எழுப்பப்படுவான். இங்கு தான் நாம் எல்லோரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். உண்மையில் மௌத் எப்போது வரும் என்பது நம்மில் யாருக்குமே தெரியாது. நாம் எல்லோருமே மறுமை ஈமான் கொண்டவர்கள், மௌத்திற்கு பிறகு ஒரு வாழ்வு இருக்கிறது என்பதை உறுதியாக நம்பியவர்கள் நாம். அதிலே நமக்கு சந்தேகம் கிடையாது. நம்முடைய வாழ்வு என்பது மறுமை வாழ்வுதான் என்பதிலும் நாம் தெளிவாக இருக்கிறோம். உண்மையிலே அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் போது அதுதான் வாழ்வு என்று சொல்கிறான். மறுமை வாழ்வுதான் உண்மையான வாழ்வு. ஏனென்றால் இந்த உலகத்தில் ஒரு மனிதனுடைய ஆயுள் மேக்சிமம் 60-70 வருடங்கள் தான். குறிப்பாக நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினருடைய வயது 60-70 இடைப்பட்டது. அவ்வளவுதான் வாழப்போகிறோம். எவ்வளவுதான் கோடீஸ்வரர்களாக இருந்தாலும், எவ்வளவுதான் படித்தவர்களாக இருந்தாலும், எவ்வளவுதான் பலம் கொண்டவர்களாக இருந்தாலும், என்ன நிலையில் நாம் இருந்தாலும் இந்த உலகத்தில் மேக்சிமம் 60-70 வருடங்கள் வாழப்போகிறோம். ஆனால் கபருடைய வாழ்க்கை மிக நீண்டது. அதற்கு பிறகு மஹ்ஷருடைய வாழ்க்கை, அதுவும் நீண்டது. அதற்கு பிறகுதான் நிரந்தரமான சுவர்க்கமும் நரகமும் இருக்கிறது. எனவேதான் அல்லாஹு தஆலா அதுதான் வாழ்வு என்று சொல்கிறான். அந்த வாழ்வில் வெற்றியடைய வேண்டுமாக இருந்தால், மறுமை வாழ்க்கையிலே நாம் அல்லாஹுடைய திருப்தியை பெற்றவர்களாக வாழ வேண்டுமென்றால் நம்முடைய இறுதி முடிவு நல்ல முடிவாக இருக்க வேண்டும்.